ஓடிடி தளங்களை ஒழுங்குபடுத்துவதற்கான வழிமுறைகள் விரைவில் அமல்படுத்தப்படும் என்று மாநிலங்களவையில் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் உறுதியளித்துள்ளார். மாநிலங்களவை இன்று கூடியதும் முன்னாள் உறுப்பினர் மொஹிந்தர் சிங் கில், மாலி மற்றும் நைஜீரியாவின் முன்னாள் அதிபர்கள் மறைவுக்கு அவைத் தலைவர் வெங்கையா நாயுடு இரங்கல் குறிப்பு வாசித்தார். இதையடுத்து நெட்ஃபிலிப்ஸ் மற்ற ஓடிடி தளங்களில் இந்தியாவின் பெயருக்கு பாதிப்பு ஏற்படும் வகையிலான காட்சிகள் இடம்பெறுவதாக பிஜேபி உறுப்பினர் மகேஷ் போடர் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் ஓடிடி தளங்களை ஒழுங்குபடுத்துவதற்கான வழிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளதாகவும் இவை விரைவில் அமல்படுத்தப்படும் என்றும் கூறினார். தமிழகத்தில் உள்ள கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் தமிழ் மொழி ஆசிரியர்கள் இல்லை என்று கூறிய திமுக உறுப்பினர் திருச்சி சிவா, மாநிலத்தில் உள்ள 49 கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளிலும் தமிழ் மொழியை கட்டாய பாடமாக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்த விவகாரத்தை மத்திய கல்வி அமைச்சர் கவனத்தில் கொள்ளுமாறு அவைத்தலைவர் வெங்கையா நாயுடு அறிவுறுத்தினார். புதுச்சேரி மாநிலத்திற்கு நிதி ஒதுக்கீட்டை அதிகரிக்க வேண்டும் என்று அதிமுக உறுப்பினர் கோபாலகிருஷ்ணன் கோரிக்கை விடுத்தாா்.